ஜெயின் துறவியான ஜெய்னாச்சாரியா ஸ்ரீ விஜய் வல்லப சுரீஸ்வர்ஜி மகராஜன் நூற்று ஐம்பத்து ஓராவது பிறந்த நாளையொட்டி அமைதி சிலையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார் பகவான் மகாவீரரின் போதனைகளை பரப்பி அர்ப்பணிப்பு உணர்வுடன் எளிய வாழ்க்கை வாழ்ந்து மறைந்தவர் சுரீஸ்வர்ஜி மகராஜ் மக்கள் நலனுக்காகவும் கல்வியை பரப்புவதற்கும் சமூக தீமைகளை களைவதற்காகவும் கவிதை கட்டுரைகள் பக்தி பாடல்களை இயற்றியவர் அவர் சுதேசி இயக்கத்தை வலியுறுத்தி விடுதலை போராட்டத்திற்கும் அவர் ஆதரவு அளித்தார் அவருடைய ஊக்குவிப்பின் காரணமாக நாடு முழுவதும் ஐம்பதிற்கும் மேற்பட்ட மிகச் சிறந்த கல்வி நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன சுரீஸ்வர்ஜி மகராஜை பெருமைப்படுத்தும் வகையில் ராஜஸ்தான் மாநிலம் பாலியில் உள்ள விஜய் வல்லப சாதனா மையத்தில் அவருக்கு சிலை அமைக்கப்பட்டுள்ளது அமைதி சிலை என பெயரிடப்பட்டுள்ள இந்த சிலையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று இருந்து காணொலி மூலம் திறந்து வைத்து உரையாற்றுகிறார் நூற்று ஐம்பத்து ஒரு அங்குல உயரம் கொண்ட இந்த சிலை பெருமளவில் உலோகங்கள் மற்றும் தாமிரத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்